Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம். வெறும் ஒரு 1000 ரூபாய் முதலீட்டுல பெண்கள் வீட்ல இருந்தே செய்யும் ஒரு தொழில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1000 ரூபாய் முதலீட்டுல என்னெல்லாம் தொழில் செய்ய முடியும் அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருக்கேன். ஈவன் 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் வெச்சு கூட நான் வேலை தொழில் செய்ய ரெடியா இருக்கேன். எந்த மாதிரி தொழில்ன்றது முக்கியம் கிடையாது. வருமானம் நல்லா வருமா, யார்கிட்டயும் போய் கடன் கேட்க கூடாது, யார்கிட்டயும் இரவலா எனக்கு இது கொடுங்கன்னு கேட்க கூடாது. பொருள் வாங்கி போட்டு லாபம் எடுக்கிற மாதிரியான தொழில் இருந்தா என்ன மாதிரி தொழில் வேணா நான் செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள இது இந்த ஒரு தொழில் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க, உழைப்பை மட்டும் நம்பி இருக்கிறவங்க, வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற பிசினஸ் சூட் ஆகும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபுட் பார்சல் சர்வீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் பார்சல் சர்வீஸ் அப்படின்றதுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, எப்படி இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபுட் பார்சல் அப்படின்றது ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் க்ளவுட் கிச்சன் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் பேருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறோன்னா எக்ஸ்ஒய்இசட்னு இருக்கும். அதில் ஃப்ரைட் ரைஸோ சிக்கன் பிரியாணோ தந்தூரியோ ஏதோ சம்திங் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்துடும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே சொல்லலாம், இப்போ தஞ்சாவூரில் இருக்குது அந்த ஹோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஹோட்டலுக்கு நம்ம டைரக்டாக ஒரு நாளைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, குடும்பத்தோடு அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹோட்டலே அங்கே இருக்காது. அதனால என்னன்னா அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அப்போனா இல்லை, அது கிளவுட் கிச்சன். அதாவது கிச்சன் மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃபுட்டுக்கு, டேக்அவே வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் மூலயமா மட்டுமே கொண்டு போவாங்க. அதை கிளவுட் கிச்சன் சொல்லுவாங்க. அந்த நேமை வச்சு அதை இயங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம வீட்டிலேருந்து ஹோம் பேஸ்டாக குக் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கிளவுட் கிச்சன் வச்சு அவங்க அது அதனால தான் அது பேர் க்ளவுட் கிச்சன். க்ளவுட் வந்து க்ளவுட்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு மறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா மேகத்தில், அதனால தான் அதை க்ளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கிச்சன் மட்டும் வச்சு அதில் சமைச்சு கொடுத்து பேக் பண்ணி அனுப்புறது, அது ஒரு பார்சல் சர்வீஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லஞ்சும் டின்னரும் வந்து நம்ம கொடுக்கறது, இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் சர்வீஸ். இந்த சர்வீஸை நீங்கள் ரெண்டு டைப்பாகவுமே எடுத்துக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஷாப் எதுவும் இதுக்கு தேவை கிடையாது, இது ஒரு க்ளவுட் கிச்சன் அப்படின்றதுனால. குக்கிங் மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு இனிஷியலில் வாங்கும் போது ஒரு 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இட்லி தோசை சப்பாத்தி இது மூணு மட்டும் வச்சு ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைஸு சாம்பார் வடை இந்த மாதிரி சம்திங் சம்திங் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது ப்ராடக்ட். அதனால தான் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு சொல்கிறேன்னா ஆர்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் டக்குன்னு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் மாவு நல்லாவே இருக்கும். தோசை மாவு இட்லி மாவு வரைச்சி வைக்கிறோன்னா ஒரு 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். ஆர்டர் வந்ததை மூத்தி கொடுத்து பேக் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாகாது. அதனால தான் வந்து இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவை. இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால எஃப்எஸ்ஐ அப்படின்றது 100% உங்களுக்கு தேவை. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் சொல்லியிருக்கேன் எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதன்படி நீங்கள் எஃப்எஸ்ஐ எடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த எஃப்எஸ்ஐ எடுக்கிற லிங்க் வீடியோவையும் கொடுக்குறேன், அந்த வெப்சைட் லிங்க்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட டைமிங் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்புறம் லஞ்ச் டின்னர் இந்த மாதிரி பிரித்து நிறைய வந்து கொடுப்பாங்க. நமக்கு வந்து இப்போ ஆஃபீஸ் போகிற ஒரு ஃபீமேல்ஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களால வந்துட்டு எல்லா டைம் ஆல் த டைமும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபுட் 3 டைமும் குக் பண்ணோம் அப்படின்றத ஈவன் நான் ஃபீமேல் இருக்கிற வீட்லேயே சொல்கிறேன், சம்டைம்ஸ் அதெல்லாம் மிஸ் அவுட் ஆகும். அப்படி ஆகும்போது அவங்க டக்குன்னு ஒரு ஆன்லைனில் ஒரு சாதம் வடிச்சிக்கிட்டேன், குழம்பு மட்டும் வேணும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாலும் குழம்பு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ குழம்பு கடை வெரைட்டிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்மளோட சேனலில். அதையும் எல்லா டைப்ஸ் ஆஃப் குழம்பு, ரசம், சாம்பார், வத்த குழம்பு, அதே போல் கறி குழம்பு, மீன் குழம்பு, குழம்பு மட்டும் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து ஈவன் ஃபீமேல்ஸ் இருக்கிற வீட்டுங்களையுமே எடுத்துக்கிறாங்க. அப்போது மேல்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் தேவை, டின்னர் தேவை, அவங்க ஒரு பேச்சுலராக இருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் தேவை, அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக வந்து நமக்கு வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க. அதுவும் ஹோம் பேஸ்டு ஃபுட்டு மாதிரி இருக்கணும், வீட்டில் சமைச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ டைமிங்க்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம், டின்னர்னா டின்னர் டைம், லஞ்ச்னா லஞ்ச் டைம்ன்றதை கரெக்டாக கொடுக்கணும். இந்த பார்சல் சர்வீஸ்க்கு மெயினாக வந்துட்டு டைனிங் தேவை கிடையாது, ஒரு பேக்கிங் பண்ணி
குவாலிட்டியாக டேஸ்டியான ஃபுட்டை நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கொடுக்கறது டெய்லி பேஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் அதை பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட்ஸை ஆட் பண்ணணும். அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸே உங்களுக்கு கால் பண்ணி மெனு கார்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. மந்த்லி ஆர்டர் அப்படின்றத நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் கிட்ட மந்த்லி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ருபீஸ் லஞ்சும் டின்னரும் கொடுக்குறோம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா 50,000 ரூபா கிட்ட சாலிடாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். ஒரே ஒரு பர்சன்ஸ் கிட்டேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக 10 பேர்கிட்ட இருந்தே உங்களால் வந்து 50,000 ரூபா. ஸோ 20 பேர் உங்களுக்கு டார்கெட் கிடச்சாங்கன்னா 1,00,000 ரூபா. ஆனால் வீட்டில் சமைக்கிற மாதிரியான ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும், லஞ்சோ டின்னரோ இல்லை மூணு வேலையெல்லாம் கொடுக்கணும்னா அதிகமாகும். ஒரு வேலை ரெண்டு வேலைக்குன்னா 4,000 to 5,000 rupees அஃபர்டபிள். அந்த பைசாவுக்கு அவங்களால ரெண்டு வேலையும் வீட்டில் சமைச்ச மாதிரியான ஃபுட்டு மெட்டீரியல்ஸு அவங்க இந்த மாதிரி எதுவுமே வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் இது அஃபர்டபிள் ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு 60,000 to 70,000 ஏர்ன் பண்ணுறாங்க, ஈவன் வந்து ஒரு 40,000 ஏர்ன் பண்ணுறவங்க கூட ஒரு 5,000 rupees ரெண்டு வேலைக்கும் ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சமைக்கிறது கேஸ் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு. எல்லாமே போக ஒருத்தருக்கு இப்போ 1,00,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரோட இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 2,500 rupees ப்ராஃபிட் இருந்தால் போதும், அப்படியே வந்து அவங்களுக்கு வருமானம் தான். 50,000 ரூபா 1,00,000 ரூபா எடுக்கிறாங்கன்னா 50,000 அவங்களுக்கு வருமானம் பார்சல் சப்ளை பண்ணுறவங்களுக்கு. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த பார்சல்ஸ் பண்ணுவாங்கன்றதையும் சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் சமைச்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க, லேபர் காஸ்டிங் மட்டும் கொடுக்குறேன்னு. அந்த மாதிரியும் இருக்கு சர்வீஸ் உங்களுக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 1,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம்னா தாராளமாக 4,000 rupees ப்ராஃபிட் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,000 rupees வச்சுக்கோங்களேன். பர் பிளேட்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 50 rupees ப்ராஃபிட்ன்றது தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு. ஸோ 60 to 100 plates நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னும் போது 5,000 rupees பர் டே. இதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சப்ளை பண்ணும் போது எடுக்கக்கூடிய ப்ராஃபிட். ஒரு 5 கிலோ மாவு நீங்கள் இட்லிக்காக போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 300 இட்லி பண்ணுறீங்கன்னா ஒரு 5 கிலோ மாவே உங்களுக்கு போதும். இது இட்லி மட்டும் இல்லை, சப்பாத்தி இடியாப்பம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான சைட் டிஷ்ஷு, ஸோ இதெல்லாம் சேர்த்தே உங்களால் 1,000 rupees வரைக்கும் தாராளமாக வந்து அதுக்குள்ளேயே உங்களால் பண்ணிட முடியும். பட் குவாலிட்டியாக ஹெல்த்தியாக நல்ல ஆயில் யூஸ் பண்ணுறது, ரீயூசபிள் ஆயில் பண்ணாமல். நீங்கள் சொல்லலாம் வீட்டிலேருந்து தானே சமைக்கிறோம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது நம்ம எண்ணத்தில் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் தொடர்ந்து உங்கள் ஃபுட்டை ஒரு 2 to 3 months சாப்பிடும் போது கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் அதில் கலப்படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் அது காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது மெயினாக அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லுங்கள், உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ கிளியராக வந்து எதில் ஃபால்ட் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏமாற்றணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது. விலை கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம், என்னப்பா இவங்ககிட்ட விலை அப்படி இருக்கேன்னு. ஆனால் ஹெல்த் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்து விளையாடாமல் ப்ராப்பராக சப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 to 20 rupees அதிகமாக இருந்தாலும் அவங்க கடையில் தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வரைக்கும் வாங்குறவங்க நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான லைசன்சிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.